Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, Nick, and welcome to you. ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனலுக்கு இசினி கண்டுபிடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம கேம் கிளே இப்போ தான் வந்து ஃப்ரீ ரோட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. இது உனக்கு பொறுக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்மில் கேமே வந்து ஓப்பன் ஆக மாட்டேது. இது எத்தனை பேருக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஜியோ சிம் யூஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை இருந்திருக்கும். பட் அது இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகும்போது, அதாவது கோல்டன் ட்ரா ஈவெண்ட் வரும்போது ஏர்டெல் வந்துட்டு பார்த்தோன்னா இதே பிரச்சனை இருந்துச்சு. அதை வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் சால்வ் பண்ணாங்க. பட் இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா நேற்று தான் வந்து இந்த ஜியோ சிம்மில் வந்துட்டு பார்த்தோன்னா பிரச்சனை வந்துச்சு. அதாவது நமக்கு அப்டேட் கொடுத்தாங்க, அதுலேருந்து வந்துட்டு பார்த்தோன்னா சனியை பிடிச்சிக்கிச்சு, உடவே இல்லை. இன்றைக்கி காலையில் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஒரு 2 மணிக்கு மேலே வந்துட்டு பார்த்தோன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தோன்னா சரியாயிடுச்சு. உங்களுக்கு இப்போவும் வந்து கேம் ஓப்பன் ஆகுதா ஓப்பன் ஆகலை அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே வந்து தெரியும். ஓப்பன் ஆகுச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பர். ஓப்பன் ஆகலை அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன் இந்த ட்ரிக் வந்துட்டு பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா சிம்பிள் தான். உங்களோட செட்டிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சர்ச் பார் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. டிஎன்எஸ் இல்லை அப்படின்னா பிரைவேட் டிஎன்எஸ் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. எது சர்ச் பண்ணாலும் ஓகே தான். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைவேட் டிஎன்எஸ் அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு விதமான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஆஃப், ஆர் டூ, அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசைனேட்டட் பிரைவேட் டிஎன்எஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதில் மூணாவது இருக்குல்லையே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும், ஒரு டேஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ரெண்டில் எது வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா dns.adgod.com அப்படி சொல்லிட்டு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேணும் அப்படின்னா dns.google.com அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. எது வேணால் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது கேம் ஓப்பன் ஆகலாம் மட்டும் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை பார்க்கவே தேவையில்ல. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து போயிடலாம். சப்போஸ் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகாமல் போகலாம், இல்லை இன்னைக்கு நான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமே கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமில் வந்து பிரச்சனை வரலாம். அப்போது இது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இது வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து டிஎன்எஸ் வந்து ஸ்மால்லையும் போடுங்க, கேப்டிலையும் போடுங்க, அது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு சில மொபைல்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து இல்லாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் வாங்கி, ஸோ அது மூலமாக நீங்கள் லாகின் பண்ணுற அளவுக்கும் போயிட்டு உள்ளே போயிட்டு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. விபிஎன் என்ன பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வேணாம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் இன்னும் கேம் வந்து என்ன பண்ணாலும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா அதை ஃப்ரீ ஃபயரே சால்வ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் போணுச்சு, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? சரி ஓகே. எப்படி அடிச்சு பிடிச்சி கேம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் நமக்கு எக்ஸ்க்ளூசிவான ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்வைட் அண்ட் வின் அப்படின்ற ஈவெண்ட்டில் நமக்கு இந்த ரிவார்ட்லாம் கிளைம் பண்ணும் அப்படின்னா நமக்கு ஒரு கோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். இந்த கோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப் வந்து சொல்லிட்டானுங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நேற்று நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நேற்று நைட்டுக்கு மேலே இல்லை காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடே வந்து பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த கோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 8 டிஜிட் நம்பர் தான் வந்து இருக்கும். ஓகேவா? சொன்னால் இன்னிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 டிஜிட் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டுது. என்ன ப்ரோ இது இன்வாலிட் கோடுன்னு வருது எப்படி சொல்லி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோடே வந்து சூட் ஆக மாட்டுதாமா? ஏன்னா அந்த கோடு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கோடு வந்து நம்மளோட ஃப்ரெண்டு கோயிலில் வேறு யாருக்கும் சென்ட் பண்ணி அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோடு யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு மெத்தட் தான். பட் இருந்தாலும் கோடே ஒர்க் ஆகலை அப்படின்ற போது யாருக்கு தான் வந்து கடுப்பாகுது சொல்லுங்கள். கோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒர்க் ஆகலை. ஸோ இன்வாலிட் கோடு அப்படி சொல்லிட்டு வந்துருக்குது. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. யாருமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது உங்களோட பிரச்சனை கிடையாதுங்க, இது ஃப்ரீ ஃபயரோட பிரச்சனை. ஓகேவா? இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே பிரச்சனையாக தான் இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இதை சால்வ் பண்ணுவாங்க. மேபி இந்த வீடியோ நான் போட்டுருக்க சமயத்தில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிருக்கலாம். இல்லை இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பக்கில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. 8 டிஜிட் தான் அப்படின்றது கிடையாது மக்கள். ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் தான் அப்படின்ற ஒரு மோட்டிவ் வந்து கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணியிருக்க மாட்டானுங்க. 9 டிஜிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கவனிக்காம விட்டுருப்பானுங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கோடு ஒர்க் ஆகிற நிலைமைக்கு வரும். ஸோ இது சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு, நீங்கள் உங்களோட கோடை வச்சு வேறு ஒருத்தங்களை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்க்குள்ளே வர வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூலமாக எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதுக்கு எல்லா ரிவார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே இது வேறு ஒருத்தவங்க உங்கள் கோடு மூலமாக வராங்க இல்லையா, ஸோ அவங்க கோடு மூலமாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டிஷர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, சிதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இதில் வந்து மெத்தடு. இதை பார்த்தினா ஃபுல் வீடியோ நம்ம ஆல்ரெடி வந்து போட்டுட்டோம். ஸோ இப்போ நான் சிம்பிளாக சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன்.
அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேமலையும் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு மாதிரி வீடியோ வந்து போட்டிருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். முடிவு பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை வந்து 2020 தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி பண்ண கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். ஸ்டார்ட் அப் இஸ் டேக் கேர், பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நானு. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.